டெல்லியில் மார்ச் 13 முதல் 15 வரை நடந்த மத மாநாட்டில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். இவர்களில் பலருக்கும் கொரோனா பரவி உள்ளது. எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தெற்கு டெல்லியின் நிஜாமுதீன் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 200 மேற்பட்டோரை தனிமைப்படுத்தி உள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரே நாளில் 208 அதிகரித்து 1347 உயர்ந்துள்ளது. இதுவரை 44 பேர் பலியாகி உள்ளனர். இந்த நிலையில் டெல்லி மத நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலருக்கும் கொரோனா இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி நிஜாமுதீனில் மார்ச் 13 முதல் 15 வரை மத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் நாடு முழுவதிலும் இருந்து பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்தோனேஷியா மற்றும் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் தப்லி இ ஜமாஅத்தின் சபையில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்திருப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதேபோல தமிழகத்தில் இருந்து பங்கேற்ற பலருக்கும் கொரோனா வைரஸ் ஏற்பட்டிருப்பதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் டெல்லி நிஜாமுதீன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலரும் தெற்கு டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள மக்கள் ஜமாத்தின் மார்காஜ் தொடர்ந்து தங்கியிருப்பதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தகவலை அடுத்து அங்கு ஒரு முக்கிய பகுதியை போலீசார் மற்றும் துணை ராணுவ வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுற்றி வளைத்தனர். அங்கிருந்த 200 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் டெல்லி நிஜாமுதீன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலரும் தெற்கு டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள மக்கள் ஜமாத்தின் மார்காஜ் தொடர்ந்து தங்கியிருப்பதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்தனர். நிஜாமுதீன் மேற்கு பகுதியில் ஏராளமான மக்களுக்கு கொரோனா வைரஸ் நோயின் அறிகுறிகள் காட்டப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா அறிகுறி காரணமாக 200 மேற்பட்டவர்கள் டெல்லியின் சுகாதாரத்துறையால் பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். நிஜாமுதீனில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை 85 பேர் LNJP மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். இன்று 68 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மொத்தம் 153 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டு தொற்று நோய்க்கு பரிசோதிக்கப்படுகிறார்கள் என்று LNJP மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் JC பால்சி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் 97 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 2 பேர் இறந்திருக்கின்றனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.